ஹே கைஸ் ஒரு யூசந்திர கிளாஸ் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக சுகர் போட்டுட்டு கிளீனிங் பிளஸ் ஷாம்பை கட் பண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ண அந்த தண்ணியை எடுத்து ஒரு ஸ்டூலியோ இல்லை டேபிள்லையோ அதை ஊற்றி நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டாவ் எடுத்து அந்த இடத்துல வச்சு ஊதி பாருங்கள், பபுள் மாதிரி வரும். அந்த பபுள் உள்ள ஸ்மோக்கை விட்டு பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு. அப்புறம் அந்த பபுளில் கையை வச்ச உடனே அந்த பபுள் ஒடிஞ்சு ஸ்மோக் வேற லெவலில் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த மாதிரி பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஹலோ காய்ஸ், மேகியையும் பெப்சியையும் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேகியில் இருக்க ரெண்டு பீஸை உடச்சி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செகண்ட் ஒன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ பெப்சியோட ஒரு சொட்டு எடுத்து அந்த கண்ணாடியில் வச்சு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேகியும் பெப்சியும் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தது எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோக்கு மறக்காமல் லைக்கை தெரிவிக்க விட்டுருங்க. ஹே கைஸ், இன்னைக்கு ஒரு வேற லெவலான ட்ரிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு அதில் சப்ஸ்கிரைபர்னு எழுதிட்டேன். ஒரு தட்டை எடுத்து வெயில வச்சுட்டு அந்த சப்ஸ்கிரைபர்னு எழுதின பேப்பரை தூக்கி அந்த தட்டில் வச்சு அடிக்கிற வெயிலுக்கு பேப்பர் எரியுதுங்க. இப்படிலாம் சொன்னால் நம்ப போறீங்க. ஒரு சானிடைசர் எடுத்து அந்த தட்டில் ஊத்திட்டு அதை கொளுத்தி விட்டா எரியுறது தெரியாதுங்க. அப்புறம் அந்த பேப்பர் எடுத்து வச்சா வெயில எரியற மாதிரி தெரியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹே காய்ஸ், இன்னைக்கு ஒரு வேற லெவலான எக்ஸ்பீரியன்ட் பண்ணலான்னு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு அந்த கிளாஸ் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி எடுத்துக்கிட்டுங்க. ஒரு ஸ்கெட்சில் இருக்க பஞ்சை எடுத்து அந்த கருப்பு சாயத்தை மட்டும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தண்ணி மொத்தமே கருப்பாயிடுச்சுங்க. அந்த கருப்பு தண்ணியில் ஒரு ஸ்பூன் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து அந்த கருப்பு தண்ணி கலர் மாறிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாகவே நார்மல் கலராக மாறிடுச்சுங்க. எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. 90's கிட்ஸோட ட்ரிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு காம்போஸும் ஒரு ரீஃபில் இல்லாத பெண்ணும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கோழியோட இருக்கோ இல்லை காக்காவோட இருக்கோ ஏதாச்சும் மூணு எடுத்துக்கோங்க. அந்த ரீஃபில் இல்லாத பெண்ணை எடுத்துட்டு அதோட மூடியை கழட்டிட்டு காம்பஸ் எடுத்து இது மாதிரி உள்ளே போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த இறகு எடுத்து அந்த பெண்ணோட பேக் சைடில் ஒன்று ஒன்றா சொருகி விட்டுக்கோங்க நல்லா டைட்டாக. அவ்வளோதாங்க, பேனை அம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் அந்த அம்பு எடுத்து விட்டங்க, வேற லெவலில் தரையில் போய் சொருகுது. மரத்துலேயும் விட்டு பார்த்தேன், செம ஷார்ப்பாக போய் சொருகுதுங்க. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இதை சின்ன பசங்க யாரும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணிடாதீங்க. நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஹே காய்ஸ், இன்னி நம்ம இந்த அலுமினியம் சீட்டையும் வத்திக்கு வச்சியும் வச்சு வேறு லெவலான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தாங்க பண்ண போகிறோம். அந்த அலுமினியம் சீட்டை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த வத்திக்குச்சியில் இருக்கிற மருந்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அலுமினியம் சீட்டில் வத்திக்குச்சி மருந்தை வச்சு நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு 4-5 செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம செஞ்சது கீழே வச்சுட்டு ஒரு கல் எடுத்து அடித்து பாருங்கள். எனது ஒரு கிளாஸில் டூத் பேஸ்ட்டை போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈனோவை கட் பண்ணி போட்டால் பொங்கி வருதா, ட்ரை பண்ணி பார்த்துடலாம் வாங்க. சின்னதாக ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்க ஈனோவை கட் பண்ணி ஏற்கனவே கலக்கி வச்சுருக்க டூத் பேஸ்ட் தண்ணியில் கொட்டி பாருங்கள் எப்படி வேறு லெவலில் பொங்கி வருதுன்னு. எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், இன்னைக்கு ஒரு வேற லெவலான ட்ரிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூஸ் அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டுங்க. ஒரு நோட்டோட அட்டையோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஷீட்டையோ கட் பண்ணி நடுவில் ஓட்டு போட்டு அந்த கிளாஸ் மேலே வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து நான் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ண பேப்பரை நம்ம ரெடி பண்ண கிளாஸ் மேலே நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உள்ள வச்சதுக்கப்புறம் அந்த பேப்பரோட கார்னரில் கொளுத்தி பாருங்க எப்படி போக அருவி மாதிரி வருதுன்னு. அப்படியே அதை தண்ணி மாதிரி ஆற்றுனுங்க. வேற லெவலில் வந்துச்சு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. என்னது, ஒரு பலூன் எடுத்து அதை ஊதிட்டு அந்த பலூனில் ஒரு சொட்டு பெட்ரோலை ஊற்றினா பலூன் வெடிதா. வாங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நம்மளும் மூணு பலூன் எடுத்துக்கலாங்க. அதை நல்லா ஊற்றிட்டு அந்த பலூனை கட்டி எடுத்துக்கலாம். கட்டிட்டு அந்த பலூன் மேலே பெட்ரோலை ஊற்றினா ஆமாங்க வெடிது.